தமிழின் தொன்மை, வரலாறு, இலக்கியம், மக்களின் மரபு ஆகியவற்றை உலகறியச் செய்யும் வகையில் திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் தமிழ் நூல்களை பிற மொழிகளில் மொழிபெயர்க்கும் பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதன் முதல் கட்டமாக சிலப்பதிகாரம், ஊவேசா கதைகள், 14 தலித் எழுத்தாளர்களின் சிறுகதை தொகுப்பு, 50 சிறுகதை எழுத்தாளர்களை எஸ்ரா அறிமுகப்படுத்தும் கதா விலாசம், மீரான் ஸ்டோரிஸ், நாகர்கோவில் வட்டார வழக்கில் பேசும் புத்தம் வீடு ஆகிய 6 நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அத்தோடு முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் 1856 ஆண்டில் ஆங்கிலத்தில் அறிஞர் கால்வெல் எழுதிய எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தி திராவிடன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் எனும் நூல், திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த 7 புத்தகங்களையும் சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் 45வது புத்தக காட்சியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட அதனை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பெற்றுக்கொண்டார். முதல்வரால் வெளியிடப்பட்ட நூல் புத்தக காட்சியில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் அரங்கில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தமிழ் படிக்க தெரியாத அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு, வெளிநாடுகளில் வாழ்கின்ற தலைமுறையாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களில் வாழ்கின்ற தலைமுறையாக இருந்தாலும் சரி, அந்த தமிழ் தலைமுறைகள் தமிழினுடைய தொன்மையையும் நவீனத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட மொழிகளிலேயே மூத்த மொழியான தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை மற்ற திராவிட மொழிகளுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை நாம் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறோம். குறிப்பாக பொன்னியின் செல்வன் மலையாளத்திலே மொழிபெயர்ப்பாய் கொண்டிருக்கிறது. வாவூசியின் 150வது ஆண்டு விழாவையொட்டி வெளியிடப்பட்ட வாவூசியின் பன்னூர் திரட்டு, திருக்குறள் உரை, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக 37 துறைகளை சார்ந்த புத்தகங்களும் பாடநூல் கழக அரங்கில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற புக்கை தேர்ந்தெடுத்திருக்கேன். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்களுக்கும் இங்கே வந்து நிறைய புக்கு கிடைக்குது. அது வந்து கம்ஃபர்டபுள் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் இங்கே வந்து நிறைய புக் இருக்குது. நானும் வந்து போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் இங்கே வந்து புக்கை வாங்கி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தற்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் மற்ற திராவிட மொழிகளான தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியவற்றுக்கு மொழிபெயர்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நந்தா. நடப்பு ஆண்டுக்கான உலக அளவிலான பறவை கணக்கெடுப்பு திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை நடைபெற்றது. இதில் சேலம் மாவட்ட பறவையியல் கழகத்தில் உள்ள தன்னார்வலர்கள் பங்கேற்று பறவைகளை படம் பிடித்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தனர். இந்த பணியில் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஜம்பூத்து மலையில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரான கலைச்செல்வனும் ஈடுபட்டார். அப்போது நம்மிடம் பேசிய கலைச்செல்வன், கடந்த ஆண்டில் நடைபெற்ற உலக பறவைகள் கணக்கெடுப்பில் 190 நாடுகளில் 6436 பறவை இனங்கள் குறித்த புகைப்படங்களை பறவை ஆர்வலர்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ததாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து 965 பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் பறவைகள் கணக்கெடுப்பில் பங்கேற்க ஆர்வம் குறைவாக இருப்பதாகவும், தமிழகத்தை பொறுத்தவரை சேலம், கோவை உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் மட்டுமே அதிக அளவில் பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் கடும் குளிர் இருப்பதால் பறவைகள் இந்தியாவுக்கு இடம்பெயர்வதாகவும், உயரமான இமயமலையை தாண்டியும் கூட ஆசிய பறவைகள் வருவதாகவும் அவர் கூறினார். வெளிநாடுகளில் இந்த சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான குளிர் நிலவும் சூழல் இருக்கிறதுனால அங்கே பனி நிறைய இருக்கும். அந்த பனியினால் வந்து அந்த பறவைகளுக்கு தேவையான உணவு கிடைக்காது. அந்த உணவை வந்து இங்கே நம்ம நாட்டில் வந்து பெற்றுக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுவோம், இந்த பறவைகள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இடம்பெயரும். இதுதான் வந்து நம்ம வந்து வளசை போதல் அப்படிங்கிறோம். செல்போன் கதிர்வீச்சுக்களால் சிட்டுக்குருவிகள் அழியும் என்ற கருத்தில் உண்மை இல்லை என்று அவர் விளக்கம் அளித்தார். வேட்டையாடுவது உள்ளிட்ட காரணங்களால் வலசை வரும் பறவைகளுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் கலைச்செல்வன் கூறினார். சிட்டுக்குருவிகள் வந்து செல்போன் கோபுரத்தில் அந்த கதிர்வீச்சு வருது பார்த்தீங்களா, அதன் மூலமாக வந்து சிட்டுக்குருவிகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்ல எங்களுடைய நண்பர்களுடைய அந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தா எல்லா ஏரியாவிலுமே வந்து சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை வந்து
கணிசமான அளவு உயர்ந்துட்டுருக்கு. நல்லாவே வந்து அதோடைய வாழ்க்கை முறை இருந்துகிட்ருக்கு. இந்த வலசை வரக்கூடிய பறவைகள் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் வரைக்கும் வந்து நம்ம பகுதியில் வந்து இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய தாயகத்துக்கு வந்து திரும்பி போகும். இந்த வலசை வரக்கூடிய பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்குள்ள காடுகள் நீர்நிலைகளுக்கு வந்து சென்று அங்கே வந்து தனக்கு தேவையான இறை வந்து உண்ண தொடங்குங்க. இந்த பறவைகளுக்கு வந்து முக்கியமான ஒரு அச்சுறுத்தல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதலும் அதோடைய வாழிடத்தை வந்து நம்ம மனிதர்களை வந்து சிதைக்கிறது தான் வந்து முக்கியமான காரணம். இயற்கைக்கு உதவும் பறவைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பதுடன் கணக்கெடுப்பில் ஆர்வமுடன் பங்கேற்பது அவசியம் என்று பறவை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ராசிபுரத்திலிருந்து செய்தியாளர் சுரேஷ். தமிழின் தொன்மை, வரலாறு, இலக்கியம், மக்களின் மரபு ஆகியவற்றை உலகறிய செய்யும் வகையில் திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் தமிழ் நூல்களை பிற மொழிகளில் மொழிபெயர்க்கும் பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதன் முதல் கட்டமாக சிலப்பதிகாரம், ஊவேசா கதைகள், 14 தலித் எழுத்தாளர்களின் சிறுகதை தொகுப்பு, 50 சிறுகதை எழுத்தாளர்களை எஸ்ரா அறிமுகப்படுத்தும் கதா விலாசம், மீரான் ஸ்டோரிஸ், நாகர்கோவில் வட்டார வழக்கில் பேசும் புத்தம் வீடு ஆகிய 6 நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அத்தோடு முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் 1856 ஆண்டில் ஆங்கிலத்தில் அறிஞர் கால்வெல் எழுதிய எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தி திராவிடன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் எனும் நூல், திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த 7 புத்தகங்களையும் சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் 45வது புத்தக காட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கடந்த 9 மாத கால திமுக ஆட்சிக்கு மக்கள் அளித்துள்ள நற்சான்றிதழ்தான் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வெற்றியால்தான் கர்வம் கொள்ளவில்லை எனவும் மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதி ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் எந்தவித புகார்களும் எழாத வகையில் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பாஜகவின் வெற்றி தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், தேர்வு முடிவுகள் முழுமையாக வெளிவந்த பிறகு விளக்கம் அளிப்பதாக கூறினார். சில இடங்களில் வேட்பாளர்களை மனசில் வச்சுட்டு போறது இருக்கு, கட்சியை மனசில் வச்சுட்டு போறது இருக்கு, அதனால அதெல்லாம் இப்ப வந்து பார்க்க முடியாது. என்னுடைய விளக்கம், எங்களுக்கு வாக்களிக்க தவறியவர்கள் உங்களுக்கு போய் நம்ம ஓட்டுப்படாமல் விட்டுட்டுமே வருத்தப்படணும், அந்த அளவுக்கு அவருடைய பணி இருக்கும் அப்படின்னு சொன்ன உறுதி எடுத்துக்கிட்டேன். அதைத்தான் ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து 9 மாத காலமாக நான் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறேன். அதனால்தான் இவ்வளவு பெரிய வெற்றி அதிமுகவின் கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருந்த கொங்கு மண்டலத்தை இன்றைக்கு நாம் கைப்பற்றியிருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் இதுதான் நல்லா பண்ணி, திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் தந்திருக்கக்கூடிய அங்கீகாரம். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்த ஒன்றுதான் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெற்றிருந்தால் அதிமுக மகத்தான வெற்றியை பெற்றிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த தேர்தல் என்பது முழுமையான மக்கள் எண்ணத்தின் பிரதிபலிப்பு அல்ல எனவும் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்று அணியினரின் பல்வேறு வகையான முயற்சிகளுக்கு மயங்கிவிடாமல் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற தெளிவான சிந்தனையோடு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார். மக்களின் பிரதிநிதிகளாக பணியாற்றவுள்ளவர்கள் கட்சியின் கொள்கைகளை மனதில் கொண்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும் வகையில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனை இன்னல்கள், இடர்பாடுகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் வந்தாலும் அதிமுக மக்கள் பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பாடுபடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட கூறியிருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், கடந்த 8 மாத கால திமுக ஆட்சி நிர்வாகத்திற்கு மக்கள் அளித்த மகத்தான பரிசாக தேர்தல் முடிவுகள் இருப்பதாக கூறினார். பாஜக குறிவைத்து வேலை செய்த குங்கு பகுதிகளில் படுதோல்வி அடைந்திருப்பதாகவும் அவர்களின் வெற்றி கணக்கில் கொள்ளக்கூடியது அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் இதுவரை தங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத இடங்களில் பாஜக நுழைந்துள்ளதாக தெரிவித்தார். கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கம் இந்த தேர்தல் மூலம் நிறைவேறியிருப்பதாகவும் அவர் கூறினார். பல்வேறு இடங்களில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வெற்றி வாய்ப்பை இழந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வாக்கு சதவிகிதம் உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் மூன்றாவது பெரிய கட்சியாக பாஜக மாறியிருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். கொங்கு மண்டலத்தில் அதிமுகவும் பாஜகவும் இணையும் போது திமுகவை வீழ்த்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. தமிழின் தொன்மை, வரலாறு, இலக்கியம், மக்களின் மரபு ஆகியவற்றை உலகறிய செய்யும் வகையில் திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் தமிழ் நூல்களை பிற மொழிகளில் மொழிபெயர்க்கும் பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதன் முதல் கட்டமாக சிலப்பதிகாரம், ஊவேசா கதைகள், 14 தலித் எழுத்தாளர்களின் சிறுகதை தொகுப்பு, 50 சிறுகதை எழுத்தாளர்களை எஸ்ரா அறிமுகப்படுத்தும் கதா விலாசம், மீரான் ஸ்டோரிஸ், நாகர்கோவில் வட்டார வழக்கில் பேசும் புத்தம் வீடு ஆகிய 6 நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அத்தோடு முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் 1856 ஆண்டில் ஆங்கிலத்தில் அறிஞர் கால்வெல் எழுதிய எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தி திராவிடன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் எனும் நூல், திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த 7 புத்தகங்களையும் சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் 45வது புத்தக காட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட அதனை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பெற்றுக்கொண்டார். முதல்வரால் வெளியிடப்பட்ட நூல் புத்தக காட்சியில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் அரங்கில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தமிழ் படிக்க தெரியாத அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு, வெளிநாடுகளில் வாழ்கின்ற தலைமுறையாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களில் வாழ்கின்ற தலைமுறையாக இருந்தாலும் சரி, அந்த தமிழ் தலைமுறைகள் தமிழினுடைய தொன்மையையும் நவீனத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட மொழிகளிலேயே மூத்த மொழியான தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை மற்ற திராவிட மொழிகளுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை நாம் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறோம். குறிப்பாக பொன்னியின் செல்வன் மலையாளத்திலே மொழிபெயர்ப்பாய் கொண்டிருக்கிறது. வவுசியின் 150வது ஆண்டு விழாவையொட்டி வெளியிடப்பட்ட வவுசியின் பன்னூர் திரட்டு, திருக்குறள் உரை, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக 37 துறைகளை சார்ந்த புத்தகங்களும் பாடநூல் கழக அரங்கில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற புக்கை தேர்ந்தெடுத்திருக்கேன். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்களுக்கும் இங்கே வந்து நிறைய புக்கு கிடைக்குது. அது வந்து கம்ஃபர்டபுள் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் இங்கே வந்து நிறைய புக் இருக்குது. நானும் வந்து போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் இங்கே வந்து புக்கை வாங்கி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தற்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் மற்ற திராவிட மொழிகளான தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியவற்றுக்கு மொழிபெயர்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நந்தா.